வணக்கம், வெல்கம் டு வித்யாஸ் கேக் ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சூப்பர் டேஸ்டியான க்ரீம் கேக். அதுதான் ரெட் வெல்வெட் கேக். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம க்ரீம் சீஸ் எடுத்துக்கணும். நான் க்ரீம் சீஸ் இங்கே யூஸ் பண்ணுறது டெல்டா க்ரீம் சீஸு. ஒரு 100 கிராம் க்ரீம் சீஸ் நான் எடுக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, ஸோ நம்மளோட விருப்பம்தான். உங்களுக்கு க்ரீம் சீஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மியாக பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த டெல்டா க்ரீம் சீஸோட டப்பா. ஸோ க்ரீம் சீஸ் எடுத்துகிட்டு முதல்ல நல்லா பீட் பண்ணிக்கணும். அது நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக ஃப்ளஃப் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம பவுடர் சுகர் போட போகிறோம். பவுடர் சுகர் இங்கே நான் வந்து ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர் போடுறேன். இதுவும் நம்ம ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் நிறையா போடலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம், டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் போடுறேன். ஒரு பொடி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ரெட் வெல்வெட்னாலே அது க்ரீம் சீஸ் தான். ஸோ இதோட ரெட் வெல்வெட்டோட மெயின் பேஸே இந்த க்ரீம் சீஸ் தான். இது ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே நெக்ஸ்ட் அசம்பிள்லாம் பண்ண முடியும், கேக் ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்பாச்சுலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி க்ரீமியாக இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் நம்மளோட விப்பிங் க்ரீம், பீட் பண்ண விப்பிங் க்ரீமை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட க்ரீம் சீஸ் ரெடி ஆகிடும். இதுதான் நம்ம ரெட் வெல்வெட் கேக்கில் நம்ம விப்பிங் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட பே க்ரீமே இது தான். இப்போ நம்ம கேக் அசம்பிள் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டேன். இப்போது நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி நார்மல் தண்ணியால் நம்ம சோக் பண்ண போகிறோம் நம்மளோட கேக்கை. ஸோ ஃபஸ்ட் லேயரை நான் நார்மல் தண்ணியால் சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற நம்மளோட க்ரீம் சீஸை இதில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபுல் கேக் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் க்ரீம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பேச்சுலாவில் இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ அந்த க்ரீம் எல்லா ஃபுல் லேயரில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். கேக்கே தெரியக்கூடாது. ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணணுங்கிறதும் பேஸ் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இப்போது க்ரீம் போட்டுட்டு நடுவில் உங்கள் ஸ்பேச்சுலா வச்சுட்டு டேர்ன் டேபிளில் சுற்றினிங்கன்னா எக்ஸ்ட்ரா க்ரீம் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ ஈக்குவலாக ஈவனாக ஆகிடும் உங்களோட க்ரீம். இப்போது அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட், நான் ஒயிட் சாக்லேட் கட் பண்ணியிருக்கேன், கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் போட போகிறேன். இது போடுறதுனால உங்களோட கேக்கில் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபைவாக வரும். இப்போ ஒயிட் சாக்லேட் போட்டதுக்கப்புறம் மேலே நம்ம இன்னொரு லேயர் வைக்க போகிறோம். செகண்ட் லேயர் வச்சுட்டு அதே மாதிரி ஒரு லேயராக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேர் க்ரம் கோட்டிங் மெத்தட். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருக்கேன் க்ரம் கோட் எப்படி பண்ணணுங்கிறது. ஸோ இது வந்து க்ரம் கோட். நம்ம கேக் சுத்தமாக தெரியக்கூடாது, அதை தான் நம்ம க்ரீமால் கவர் பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் நான் பண்ணுறது வெறும் க்ரீம் சீஸால் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். ஒரு 1/2 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் விப்பிங் க்ரீமால் ஃபுல்லாக கேக்கில் க்ரீம் தடவிக்கோங்க. கேக் ஃபுல்லாக நார்மல் விப்பிங் க்ரீமால் கவர் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட கேக் க்ளியர் பண்ணுறப்போ அந்த பேஸ் கொஞ்சம் இருந்தது, அதை நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதை நான் ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ண போகிறேன். கேக் ஃபுல்லாக நம்ம இதோட கேக் பீசஸால் நம்ம கவர் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணி அதை பொடி பொடியாக ஆக்கி அதை நம்ம ஃபுல்லாக ஆக்க போகிறோம், ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். பேசிக்கலாக ரெட் வெல்வெட் கேக்குங்கிறது இந்த மாதிரி ரெட்டாக இருக்கிறது தான், வெல்வெட் எஃபெக்டில் இருக்கணும். ஸோ அதனால் நான் ஃபுல் கேக்கும் ரெட் ஆக்கிட்டேன், ரெட் பேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ளவர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரோஸ் பண்ண போகிறேன். ரோஸ் பண்ணுறதுக்கு இது ரோஸ் நாசில், நாசில் நம்பர் R18. ஸோ இதை வந்து நான் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதோட டிப் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. டிப்பு எண்டு வந்து ப்ராடாக இருக்கும், மேலே டிப்போட மேலே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரோஸ் பண்ணணும். அப்போ பார்க்க ரொம்ப அழகாக. விப்பிங் க்ரீமில் கொஞ்சம் நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய பைப்பிங் பேக்கில். ஸோ விப்பிங் க்ரீமால் நம்ம பண்ணுறப்போ அது எல்லோ அண்ட் ஒயிட் எஃபெக்ட் கொடுக்கும். இது என்னோடய ஆர்டர் கேக். என்னோடய கஸ்டமர் வந்து எனக்கு ரெட் வெல்வெட் கேக்கில் மேலே ஒயிட் ரோஸ் இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஷேடடாக கொடுக்கலாமேன்னு நான் வந்து ஒயிட் அண்ட் எல்லோ எஃபெக்டாக நான் கொடுத்துருக்கேன். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ரோஸ் டிசைன் இப்படி தான் பண்ணணும். கீழேருந்து மேலே கொண்டுட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பூவோட இதழ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ரோஸாக மாறிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இது. கூடிய சீக்கிரம் நான் எல்லா ஃப்ளவர்ஸ்க்குள்ளது எப்படி நாசலில் வச்சு பண்ணலாங்கிற வீடியோ நான் போடுறேன். இந்த மாதிரி டபுள் காம்பினேஷனில் கொடுக்கணுன்னா உங்கள் பைப்பிங் பேக்கில் எந்த கலர் நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்த கலர் பைப்பிங் பேக்கில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் போட்டிங்கன்னா டபுள் எஃபெக்டாக கிடைக்கும், டபுள் ஷேட் ஆகிடும் உங்களோட ஃப்ளவர். இப்போ நம்ம கேக் மேலே இந்த மாதிரி லைட்டாக க்ரீம், விப்பிங் க்ரீம் தடவி பேஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு சிசரால் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக அதில் ஒட்டிக்கும். பேஸ் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும், க்ரீம் வைக்கணும், அப்போ தான் அந்த நிற்கும், இல்லைன்னா இந்த கேக்கில் அது நிற்க, அது ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ 3 ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ளவருக்கு கொஞ்சம் நம்ம லீவ்ஸ் கொடுக்கலாம்.
லீவ்ஸ்க்கு ஒன்றுமே இல்லை, வகையில் சின்னதாக ஒரு ரெண்டு கட் மட்டும் கொடுத்துருக்கேன். கொடுத்து இந்த மாதிரி லீஃப் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துடலாம். கொஞ்சம் கையை ஷேக் பண்ணிங்கன்னா அது அழகாக லீஃப் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான் இதெல்லாம். நான் நாசில் டெக்னிக் எப்படி பண்ணுறதுங்கிறத சீக்கிரமாகவே நான் வீடியோவாக கண்டிப்பாக போடுவேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெட் வெல்வெட் கேக் தான் இது, ஆனால் பார்க்க ரொம்ப ரிச்சாக தெரியும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா க்ரீம் சீஸ் இது. என்னோடய கஸ்டமர் இதில் ஹாப்பி பர்த்டே தாத்தானே எழுதணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சாக்லேட்டில் ஆல்ரெடி நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஆல்ஃபபெட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ஒயிட் சாக்லேட்டில் பண்ணது, அதில் ஹாப்பி பர்த்டே தாத்தானு எழுதிட்டேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த கேக் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி கேக் வீடியோஸ் என்னோடய சேனலில் வரும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.